ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இந்த ராஸ்பெரி பையில் எப்படி சார் ரன் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது தம்பி இது இந்த ராஸ்பெரி பை போர்டை மட்டும் காட்டுங்களேன் வெப்கேம்ல ம் ஆமாம் வெப்கேம்ல இதுல வெப்கேம் இருக்கும் அதை போட்டு அந்த போர்டை காட்டுங்க இது வந்து நாங்கள் என்ன எடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிமோட் எடுத்திருக்கோம் ரிமோட்லேயே வந்து ராஸ்பெரி பையை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன் ஸோ இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்னா கிடையாது சரிங்களா ராஸ்பெரி பையில் வந்து யோலோவோ இப்போ இதுக்கப்புறம் யோலோ விஃபை பண்ண போகிறோம் சரிங்களா யோலோ விஃபை இப்போ இப்போ வந்து நீங்கள் நிறையா பேர் இருப்பீங்க கம்பெனி டேட்டா செட் இருக்கும் இல்லை இண்டிவிஜுவல் டேட்டா செட் இருக்கும் இது மாதிரி நிறையா டேட்டா செட் இருக்கும் சரியா அப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவல் டேட்டா செட்டை நம்ம ஒரு எம்படட் போர்டு எம்படடடட் போர்டில் இந்த மாதிரி சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் ரன் பண்ணுறது நல்லது என்னை கேட்டால் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அவர் நடக்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டத்தில் ரன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் எம்போடடட் போர்டுனா ஸ்பீடு கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு ராஸ்பெரி பையில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குது என்ன ரேட்டிங் இருக்குன்றத இன்றைக்கி நான் யோலோ வி த்ரீ சரிங்களா யோலோ வி ஃபோர் கிடையாது யோலோ வி த்ரீயே போதுமானது டைனி யோலோ வி த்ரீ டைனியை வந்து எப்படி ரன் சொல்லித் சொல்லித்தரேன் இது போக ஏழோலேயே வந்து டாக் குயிக்குன்னு ஒன்று இருக்குது அதை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன் ஓகேவா இல்லை ஃபேஸ் மாஸ்க் டிடெக்ஷன் இல்லைப்பா இந்த எடுக்கிறேன் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் இப்போ இந்த இதை ராஸ்பெரி பை போடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெப்கேம்னு தனியாக இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் இல்லை ப்ரோக்ராமிங்ல கியூட்டி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்மார்ட் சிம் லிபரி ஆஃபீஸ் பிஎன்சி சவுண்ட் கார்டு இமேஜ் வியூவர் கேம்ஸு ப்ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வெப்கேம் இருக்கணுமே ஸ்க்ரீன் கான்ஃபிகரேஷன்னா இருக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இன்டர்நெட்டா இன்டர்நெட்டு கிடையாது வெப்கேம் வந்து சரி வெப்கேம் வந்து இதில் எங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல பட் அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த போர்டை வந்து நாங்கள் கரெக்டாக வந்து அந்த டிடெக்ஷன் ரன் பண்ணும்போது நம்ம காட்டிடுவோம் சரிங்களா ஓகே இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ இது வந்து என்னோடய சிஸ்டம் இது நான் வந்து ரிமோட் எடுத்துருக்க சிஸ்டம் இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே போயிட்டு இன்டர்நெட்டில் போயிட்டு குரோமியம் ப்ரௌசருக்கு போங்க சரியா இதில் என்னென்ன முதல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணுன்றத சொல்கிறேன் இதை யார் கொடுத்துருக்காங்க இந்த கோடு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் கஸ்டம் டிடெக்ஷனை யோலோ வித்திரியில் போட்டு ரன் பண்ணலாம் நீங்க சில பேர் கேட்பீங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா ரன் ஆகணும் சார் இமேஜ்ல அப்படின்றவங்க என்ன செய்யணும் இமேஜ் மட்டும் நான் பண்றேன் இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேல் கோயிட் இன்சிடன்ஸ் நான் கண்டுபிடிக்கிறது இமேஜ் மட்டும் பண்றீங்கன்னா ராஸ்பெரி பையே போதுமானது ஒரு தடவை டிடெக்ஷனை சொல்லிடும் சரியா அப்படி இருக்கும்போது இப்போ இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ வீத்திரியில வந்து ஒரு கஸ்டம் வெயிட்ட வந்து கோலாப்ல ட்ரெயின் பண்ணிட்டு கோலா அப்படிங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது உங்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்றீங்க அது எப்படின்றத நாங்கள் ஃபியூச்சர்ல காட்டுறோம் இப்போ இங்க என்ன செய்யணும்னா போய் இந்த 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 எமாரிக் எமாரிக் வார்த்தையை வார்த்தையை நல்லா நோட் சரியா போட்டி இப்படி வரும் சரிங்களா இது என்னது சார் யோலோல வந்து ஒரு பண்ணுறதுக்காண்டி கண்டுபிடிக்கல ஆனா எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க எடுத்தவாட்டி நீங்கள் இது கிடையாதுங்க இது கிடையாது சாரி ஓகேவா யோலோ எமாரிக் எவ்வளோ ரூபிக்யூப் இந்த ரெண்டாவது இதுக்கு போய் பாருங்க இந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் ஆப்ஜெக்ட் டிடெக்டர் இதுதான் வந்து அந்த லிங்க்கு ஸோ இதை முடியாதவங்க என்ன செய்யுங்க இதை அப்படியே அடித்து பார்த்துருங்க ஸோ இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த கோடை எடுத்துகிறாங்க இந்த கோடு வந்து நார்மலாக இருக்கிற கோடு இப்போ இதில் ஒன்றுமே கிடையாது இப்போ இதில் கீழே போனிங்கன்னா இந்த கோடு கொடுத்துருப்பாங்க சரியா இது ரொம்ப சிம்பிளான கோடு ஓகேவா இந்த கோடில் வந்து என்னென்னத்தை மாத்தனையும் எப்படி யூஸ் பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் வந்து யோலோ வி த்ரீ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஏலோ வி ஃபோர் வந்து அந்த அளவுக்கு டிடெக்ஷன் எடுக்கல அதுக்கு நான் கோடு வந்து நெட்டில் தேடி பார்த்து சொல்கிறேன் இப்போ இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை இப்படி காப்பி பண்ணணும் சரியா காப்பி பண்ணிட்டு காட் கார்டு இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் ஏன் நமக்குங்க எல்லாமே காப்பி ஆகுதா அப்படி செய்யக்கூடாது சரியா அப்படி செய்யக்கூடாது ஸோ இம்போர்ட் முத கொண்டு காப்பி பண்ணோம் இது வந்து நிறைய பேர் இதை ஒரு கூடுதலான விலைக்கு விற்கிறாங்க இந்த கோடு எல்லாத்தையுமே டிடெக்ஷன் பண்ணுறது ரன் பண்றது அதெல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது இது எல்லாமே நெட்ல கிடைக்கிது இது தமிழ்ல யாரும் போடாதனால நான் வந்து இதை போடுறேன் ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்க இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணியாச்சு சரியா இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோல்ட்ரு ஒரு நியூ ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணோம் என்ன ஃபோல்டரு நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டம் இங்கே கேட்கலாம் சார் நீங்கள் யூஸ் பண்றது வந்து ஒரு இந்த ஃபைல் தானே ஏற்கனவே ப்ரீ ட்ரைண்ட் ஃபைல் தானே அந்த வெயிட்ஸு ஸோ நியூரல் நெட்ஒர்க்கை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்கனா வந்து அதை நல்லா கற்றுக்குங்க சரியா இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணணும் ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் இங்கே இருக்கும் ஆக்சசரிஸில் போய் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை இங்கே பேஸ் பண்ணுங்க பேஸ் பண்ணிட்டு இதை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் ஃபைல் சேவஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு யோலோ கஸ்டம்னு இந்த இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா யோலோ சியுஎஸ் டிஎம் கஸ்டம் டாட் பை இது நான் என்ன சொல்கிறேன்னா பை அரைச்சா விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மெத்தட் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க ஓகேவா ரைட்டு இப்போ யோலோ கஸ்டம் டாட் பை சேவ் ஆயிருச்சு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வேற என்னென்ன சார் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதில் வேற என்ன டவுன்லோட் பண்ணுனா இங்கே வாங்க இங்கே போயிட்டு யோலோ டார்க் நெட்டுன்னு அடிங்க யோலோ டார்க் நெட்டுன்னு அடிச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக ராஸ்பெரி பையில் தான் ரன் ஆகுது அதனால உங்களுக்கு நாங்கள் டிடெக்ஷன் நடக்கும்போது அந்த டிடெக்ஷனை கம்ப்ளீட்டாக காட்டுறோம் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க எவ்வளோ ரியல் டைம் ஆப்ஜெக்ட் அடி எவ்வளோ வி த்ரீ பேஸ் பண்ணி தான் இருக்குது எவ்வளோ வி த்ரீ நீங்கள் பயப்பட வேணாம் இதுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் சரியா இப்போ எவ்வளோ வித்திரியில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது எஃபிஎஸில் டைட்டன் எக்ஸு கிராஃபிக்ஸ் கார்டில் ரன் ஆகக்கூடியது இதை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் ரன் பண்ணுறோம்னா கி ஓப்பன் சிவியை கம்பெயில் பண்ணுறது வேற பைத்தானுக்கு கம்பெல் பண்ணுறது வேற அதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா அதுக்கு சென்டெக்ஸில் வந்து டுட்டோரியல் போட்டுருக்காங்க ராஸ்பெரி பையில் ஓப்பன் சிவியை சி கி கம்பெயல் பண்ணுறதுக்கு டோட்டலாக கம்பெயில் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் ஜாவா பைத்தான் கி கம்பெயல் பண்றது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அது நார்மலான விஷயம் கிடையாது சரி அதனால கேர்ஃபுல்லாக பண்ணுங்க ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல யோலோ வெயிட்ஸ் பி த்ரீ டைனி வெயிட்ஸ் இருக்கா இந்த வெயிட்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணணும் ஓகே இதில் எத்தனை பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஃபிளாப்ஸு இது எஃபிஎஸ் சரிங்களா இப்போ சிஎஃப்ஜி ஃபைலை டவுன்லோட் பண்ணணும் சிஎஃப்ஜி ஃபைலுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதில் பேட்ச் அண்ட் சப்டிவிஷன் பேட்சுன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு டேட்டாவை இன்புட்டாக கொடுக்குறோன்னு அர்த்தம் சப்டிவிஷன்றது அந்த டேட்டாவை கிட்டத்தட்ட வந்து பார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வித்தை வந்து ரெசல்யூஷனை குறைச்சி கொடுத்தீங்கன்னா ஃபோர் ஒன் சிக்ஸ்க்கு போல் த்ரீ டுவெண்ட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வரும் சேனல்ன்றது கலரை குறிக்கிறது ஸோ இப்போ இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல க்ளிக் பண்ணி சேவ் லிங்கஸ்ஸுன்னு கொடுக்கணும் ராவை தான் கொடுக்கணும் நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிங்கன்னா அது ஹெஸ்டிஎம்எல் ஃபைலாக தான் சேவ் ஆகும் சரியா இப்போ டெஸ்டாப்பில் போய்ட்டு எவ்வளோ கஷ்டத்தை க்ளிக் பண்ணுங்க ஓகேவா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை இப்படி சேவ் பண்ணிருங்க இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதை புதுசாக செய்யறவங்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும் டெர்மினலுக்கு போங்க ஓகேவா டெர்மினலுக்கு போயிட்டு இதில் பைத்தான் இருக்கு பைத்தான் த்ரீ தான் இருக்கு அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவாட்டி ஓப்பன் சிவி இன்ஸ்டால் ஓப்பன் சிவின் போட்டால் வராது சரியா ஓப்பன் சிவி பைப்பின்னு போடுங்க ஓகேவா ஓகே ஓப்பன் சிவி பைப்பின் போட்டு இதை கிளிக் பண்ணுங்க இப்போ என்ன செய்யுங்க இதை காப்பி பண்ணுங்க இதை இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடும் காப்பி ஆனதுக்கப்புறம் டெர்மினலுக்கு போங்க டெர்மினலுக்கு போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு பிப் த்ரீன்னு கொடுங்க இதை நான் நல்லா பெருஸ் பண்ணுறேன் இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பிப் த்ரீன்னு கொடுக்கணும் பிப் த்ரீன்னு கொடுத்து இது பண்ணணும் ஓகேவா ஸோ திரும்ப இன்ஸ்டால் ஆகுது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க எவ்வளோ லேட்டஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொன்று என்ன தேவைப்படும் கேட்டீங்கன்னா நம்பை தேவைப்படும் ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா இங்க போயிட்டு நம்பைன்னு கொடுங்க ஆர் பிரைஸ் வந்து இருக்கும் இல்லாட்டி நீங்க அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இதுதான் வந்து ரெக்வைஸ் சரியா ரைட்டு இப்போ இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ இதில் பைத்தானில் என்ன வருஷன் இருக்குன்றத பார்ப்போம் பைத்தான் டூ பாயிண்ட் செவன் இருக்கு இதில் இம்போர்ட் சிவி டூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது இம்போர்ட் ஆயிடுச்சு இம்போர்ட் நம்பைன்னு கொடுங்க இது ரெண்டாவது சரிங்களா இப்போ என்ன செய்யணும் கண்ட்ரோல் டி அமுக்கிட்டிங்கன்னா வெளியே வந்துடும் இப்போ என்ன செய்யணும் பைத்தான் த்ரீக்கு போகணும் த்ரீ பைத்தான் த்ரீக்கு போயிட்டு இப்போர்ட் சிவி னு கொடுங்க இது ஓப்பன் சிவியே சொல்லும் அதே மாதிரி இம்போர்ட் நம்பை அதே மாதிரி ஆர்க் ப்ரேஸை கொடுத்துறனோ அவ்வளோதான் ஸோ இப்போ வரைக்கும் அது இன்ஸ்டால் ஆயிருச்சு இப்போ என்னென்ன ரிக்வஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ இது இருக்குறதுலயே ரொம்ப ஈஸியான மெத்தடு யோலோவையும் ஆப்ஜெக்ட் அடிக்ஷனே ரன் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ டார்க் நெட் சிஎஃப்ஜி இதெல்லாம் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த வெயிட்ஸ் ஃபைலை எடுக்கணும் சரியா இந்த வெயிட்ஸ் ஃபைல எடுக்கணும் ஸோ இந்த வெயிட்ஸ் ஃபைலை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஷோ ஆல் போயிட்டு வெயிட்ஸ் ஃபைல் எத்தனை எம்பி வருதுன்னு பாருங்க இதை விட சின்ன வெயிட்ஸ் ஃபைல்னா இருக்கு சரியா இப்போ என்ன செய்யணும் இங்கே போகணும் இங்கே போயிட்டு இந்த யோலோ த்ரீ வெயிட்ஸ் ஃபைலா இதில் நான் நல்லா சொல்கிறேன் இந்த கோடுக்கு இதுதான் ரன் ஆகும் வேற எந்த இது இதுலயே நீங்கள் கஸ்டம் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா ரன் ஆகும் சரியா அதனால பிரச்சனையாக கொடுத்துடணும் பேஸ்டன் கொடுத்துடணும் ஓகேவா உபன் டூர் இருந்தால் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதோட பார்த்து எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கலாம் அதனால் இப்போ என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் பை இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டாட் பை நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே பைத்தான் எடிட்டரில் தான் இது ஓப்பன் ஆகும் இதுக்குனே வந்து ஒரு தோனின்னு ஒரு எபிட் எடிட்டர் இருக்குது சரியா மகேந்திர சிங் தோனி கிடையாது இந்த தோனின்னு ஒரு ஐடி சரிங்களா ஸோ முதல் எடுத்தவாட்டி இந்த இதை காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவாட்டி சிஎஃப்ஜி இந்த இடத்துல அது டைனி த்ரீ எவ்ளோ வி த்ரீ டைனி சிஎஃப்ஜி தானே இருக்குது ஏன்னா நேற்று நாங்கள் எவ்வளோ வி ஃபோர் போட்டு பார்த்தோம் அது எடுக்கலை சரியா அதனால் இந்த இடத்துலனா நீங்கள் என்ன செய்யணும் இதை பேஸ் பண்ணிடணும் ஓகேவா அப்புறம் இங்கேயும் பேஸ் பண்ணணும் ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுதான் முக்கியம் இந்த ஆப்ஜெக்ட் டாட் நேம்ஸ் வந்து எங்கே எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் நெட் எவ்வளோ வி த்ரீ போறீங்களா இப்போ இதில் இந்த டார்க் நெட்டை கிளிக் பண்ணுங்கள் இதுல டேட்டாவுக்கு போங்க இந்த ஓபிஜே டாட் நேம்ஸ் ஒண்ணும் கிடையாது கொக்கோ டாட் நேம்ஸ் இதுல வந்து பேர் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பொருளும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய பேர் ஸோ சேவ் லிங்க் கொடுத்து இதெல்லாம் செய்யணும் எவ்வளோ கஸ்டம்ல இதை சேவ் பண்ணிடணும் ஓகேவா கோகோ டாட் நேம்ஸ்னு சேவ் பண்ணிடணும் ஸோ இப்போ என்ன செய்யணும் இதை வந்து கோகோ டாட் நேம்ஸ்னு சேவ் பண்ணிடணும் கோகோ டாட் நேம்ஸ் சரியா இப்போ என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க இதை விட ஈஸியான கோடு எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா ராஸ்பெரி பேயில் ரன் பண்ணுறதுக்கு சரி இதெல்லாம் ரன் பண்ணியாச்சு இதெல்லாம் போட்டாச்சு இப்போ இதை ஜஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யிங்கன்னா ரன் கொடுத்தீங்கன்னா இது பால் இருக்கீங்களா இப்போ நான் ரன் பண்ணுறேன் அந்த போர்டை ஃபஸ்ட்டு காட்டிடுங்க இப்போ சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை காட்டுங்க காட்டுங்க ஸோ இதை ரன் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இது ஓப்பன் ஆகும் ஸோ பைத்தான் த்ரீல அந்த குவி ஆப்பு ஓப்பன் ஆகுது இப்போ அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் அந்த போர்டை காட்டுங்க ஓப்பன் ஆகலையா சரி 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 சிவி டூல எரர் காட்டுது சரிங்களா சிவி டூல ஒரு எரர் காட்டுது அது ஏன்னு தெரியல இப்போ கேம் ஆமாம் கேம் ஆஃப் ஆன் ஆயிடுச்சா சரி இது என்னது பைத்தான் த்ரீனு தனியா ஓப்பன் ஆயிருக்கு இதாதான் இருக்கும் போல ஸ்டாப் கொடுக்குற அதான் அதான் அதே தான் நீங்கள் கேமராவை திருப்ப மட்டும் செய்யுங்க கேமராவை மூவ் பண்ணுங்களேன் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீங்க மூவ் பண்ணி மட்டும் பாருங்க லைட் ஏரியா அதை திரும்ப கனெக்ட் பண்ணணும் ஆ இதில் என்ன காட்டுதுன்னா இதில் ஏதோ ஒரு எரர் காட்டுது சரிங்களா எவ்வளோ வித் த்ரீ டைனிஸ்எஃப்ஜியில் ஒரு எரர் காட்டுது எவ்வளோ கஸ்டமில் ஒரு எரர் காட்டுது ஸோ இது என்னன்றதை பார்ப்போம் ஓகேவா சரி இது என்னோட ஃபோல்ட்ருக்கு இப்போ இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கஸ்டம் டாட் பை டாட் நேம்ஸு டெக்ஸ்ட்டு ஃபைனல் வெயிட்ஸு இதெல்லாம் வந்து வேறு ரைட் இப்போ இந்த இடத்துக்கு வாங்க ஓகே இப்போ இது ரன் ஆகுதான்றது பார்ப்போம் சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிவிட்டு இந்த வெயிட்ஸோட பார்த்துனா கரெக்டாக கொடுப்போம் இந்த பார்த்துனா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்து இருக்குது சரிங்களா இதை கரெக்டாக கொடுத்துட்டோம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் கோகோ டாட் நேம்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ திரும்பியும் ஒரு சின்ன ஏராக காட்டுது அது என்னென்னு பார்ப்போம் ரைட் எரியுதா எரியலையா சரி இந்த அண்ணலுங்க இதில் வந்து ஒரு ஆறுன்ற ஒரு இது ஆட் பண்ணணும் அந்த அந்த எரர் கூட இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆறுன்னு ஒன்று ஆட் பண்ணுங்க சரிங்களா ஆர் சாரி அங்கே இல்லை இந்த கம்மாவுக்கு முன்னாடி ஆர் அதே மாதிரி இந்த கம்மாவுக்கு முன்னாடி இங்கே ஆறு சேவ் பண்ணுங்க இப்போ ரன் பண்ணி பாருங்கள் திரும்ப அந்த ஏரர் வருது இது ஏன்றது தெரியல என்ன காட்டுது செவன் இல்லையா என்ன சொல்லு

இப்போ ஓகேவா எரியுதா எரியல பால் நெல்லுங்க நெல்லுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒன்றும் கிடையாது இது அந்த வெயிட்ஸ் ஃபைலு அந்த பார்த்தா தான் தப்பாக கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா யோலோ வி த்ரீ டைனி டாட் சிஎஃப்ஜி கரெக்டு கொக்கோ டாட் நேம்ஸு கரெக்டு சரியா இந்த ஆறுன்றது கூட இங்கே தேவையில்லை சரியா கஸ்டம் டாட் பை தான் நம்மளோட இது கோடு ஓகேவா இப்போ இது ரன் ஆகும் பார்ப்போம் நிறையா தோல்வி அடைஞ்சாதான் அதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன் இந்த ஏரர் வருதுன்றது தெரியல சிவி டூ ஓபன் சிவி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து எடுக்காதுப்பா ஓகேங்களா நீங்க என்ன வருஷன் ஓபன் சிவி இன்ஸ்டால் பண்ணீங்க ஹலோ அதான் ஆமாம் அதனால் தான் எடுக்கல போல ஓப்பன் சிவி லேட்டஸ்ட்டு வெர்ஷன் எடுக்கல அதனால் ஒன்றும் கிடையாது இப்போ ஓப்பன் சிவியில் நம்ம வெர்ஷனை வெர்ஷனை சொல்லிடுவோம் சரியா ஓ ஓப்பன் சிவியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருக்கும் பைப்பியில் இப்போ இங்கே போய்ட்டு பைப்பி ஓப்பன் சிவி த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும் ஓகேவா இப்போ இதில் பைத்தான் ஓப்பன் வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வருது லேட்டஸ்ட்டு அப்புறம் காண்ட்ரிப் காண்ட்ரிபுன்ற ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது ஓகேவா இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஓபன் சிவி ஃபோர் பாயிண்ட் த்ரீ இது ஓகே ஃபோர் பாயிண்ட் டூ வருஷன் ஒவ்வொரு வருஷனாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வந்தால் நமக்கு அதை சால்வ் பண்ண தெரியணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர் பாயிண்ட் இருக்கு இது வந்து கம்பைல் பண்றது கோடுல இருந்து கம்பைல் பண்றது ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஸோ இது கிடையாது ஓகே ஐபி

இதை இப்படி காப்பி பண்ணிக்கிங்க காப்பி பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள் இங்கேருந்து இந்த டெர்மினலை ஸோ டெர்மினல் ஓப்பன் இதை ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு டெர்மினலை ஓப்பன் பண்ணுங்கள் இந்த டெர்மினலில் இதை பேஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதுவும் கிட்டத்தட்ட இன்ஸ்டால் ஆயிடுச்சு இதை இத பண்ணி பார்ப்போம் எடுக்குதாப்பா இப்ப ஸோ இந்த எரர் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான் நெட்ல ஏதோ ஒரு எரர் காட்டுது இது நேற்று வரைக்கும் காட்டலை ஸோ என்ன சொல்றாங்கன்னா நெட்ஒர்க் கான்பிகுரேஷன் ஃபைல் லோடு வெயிட்ஸ் கிவன் வெயிட்ஸ் இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி அந்த பேருக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்றதை கூட பார்ப்போம் ஓகேவா யோலோ பி த்ரீ இந்த பேரை அப்படியே காப்பி பண்ணுங்க ரீநேம் பண்ணி காப்பி பண்ணி அந்த வெயிட்ஸ் ஃபைல் இடத்துல தான் தப்பு காட்டுது ஓகேவா சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிட்டு சிஎஃப்ஜி ஃபைல்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க சிஎஃப்ஜி ஃபைலில் ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணணும் ஸோ சிஎஃப்ஜி ஃபைலுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டின்னு கொடுத்துருங்க த்ரீ டூ ஜீரோ இந்த இடத்துல த்ரீ டூ ஜீரோனு கொடுத்துருங்க ஈக்குவல் டூ த்ரீ டூ ஜீரோ சரிங்களா அப்புறம் ஃபைல் சேவ் ஓகே இப்போ வேறு என்ன மாத்தணும் வேற ஒன்றும் தேவையில்ல ரைட் இப்போ இந்த இடத்துக்கு வாங்க சிஎஃப்ஜி கரெக்டாக கொடுத்துருக்கோம் டைனி வினி சி எஃப்ஜி டைனி வெயிட்ஸு கோகோ டாட் நேம்ஸ் இப்போ பார்ப்போம் பண்ணிவிட்டு இப்போ எடுக்குதாப்பா பால் அந்த ஒரு நிமிஷம் என்னது எங்க இருக்கு கேம இதுவா எடுக்குதா டிடெக்ஷன் என்னது அப்படியா சரி நேற்று போட்ட கோடில் அது ஏன் ரன் ஆச்சு இது ஏன் ரன் ஆகலைன்றது தெரியல ஸோ அதனால் அந்த நேற்று போட்ட கோடையை நாங்கள் செக் பண்ணிடுறோம் கஸ்டம்ல போயிட்டு எங்கே இருக்குது யோலோ யோலோ சி டாட் பை ஓகேவா இப்போ இதை கூட ரன் பண்ணி பார்ப்போம் இதில் அந்த பார்த்துனா நாங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஓபிஜே டாட் நேம்ஸ்ன்னு மாற்றிருக்கோம்ப்பா அதனால் இருக்காது அதனால் இது வர்றதுனால் கிடையாது அதனால் ஒன்றும் கிடையாது நெட்டு இதுலயும் இருக்கா டாட் நெட்டு இதுலயும் வருது நெட்டு டிஎன்என் ஸோ இதையும் ரன் பண்ணி பார்ப்போம் இதில் கேம் வந்துருச்சு அப்போ இந்த கோடு வந்து நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்றத நான் இந்த சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ யோலோ வித்ரி டைனி டாட் வெயிட்ஸு அதனால் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதை காட்டுங்க இந்த போர்டை காட்டுங்க முத இந்த ஒரு நிமிஷம் சார் நான் அதை இதில் காட்டல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த போர்டில் இருந்து நம்ம டிடெக்ஷன் எடுத்திருக்கோம் இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்றத சொல்கிறேன் நான் மூணு சேஞ்சஸ் மெயினாக பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாயிண்ட் டூ ஃபைவ்னு அந்த டிடெக்ஷன் ரேட்டிங் இப்போ இங்கே வந்து ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் டூ ஃபைன் கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் டூ ஃபைன்றதை மாற்றணும் சரிங்களா இதில் எடுத்துகிட்டு அதில் எடுக்காமல் இருக்கிறது ஏதோ ஒரு இறர் மாதிரி தான் தெரியுது சரிங்களா இந்த இடத்துல பாயிண்ட் டூ ஃபைன் கொடுங்க சரிங்களா அப்புறம் இந்த இடத்துலையுமே மாற்றிருக்கேன் ஸோ இந்த இடத்துலையுமே நேற்று இந்த இடத்துலையுமே பாயிண்ட் டூ ஃபைன் மாற்றிருக்கேன் ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யுங்க பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது எந்தெந்த இடத்துல நான் மாற்றுறேன்றதை பார்த்துக்குங்க பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துட்டேன் ஸோ அடுத்து வந்து என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் டபுள்யூ பை டிவைடட் பை இது ஓகே ஒன் டிவைடட் பை டூ டுவெண்ட்டி ஃபைவ் நெட்டு அந்த நெட்டுன்றதை திரும்பியும் அந்த இதை எடுத்து விட்டுருங்க சரிங்களா அந்த இதை எடுத்து விட்ருங்க இது பண்ணதை கமெண்ட் பண்ணதை இப்போ என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சியை வந்து ஸ்டாப் பண்ணிடும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வாங்க இதை சேவ் பண்ணுங்கள் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்னமும் யாரும் வருது பால் கேம் ஐடி ஜீரோ கொடுத்திருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்களா இல்லை நேற்று போட்டதை இன்னைக்கு எப்படி மாற்றுவாங்க அதே தானே இருக்கும் இது இங்கே ரன் ஆகிட்ட அது ரன் ஆகல அது ஏன்னு தெரியல பட் ஆனால் வரைக்கும் நாங்கள் ரன் பண்ணிட்டோம் சரியா இதில் ஏதோ ஒரு இடத்துல மாற்றுனேன் ஒரு கோட ஸோ இந்த ஆறு கொடுத்துருக்காங்கப்பா ஆறுன்றதை நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் பார்த்த வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாமல் கூட இருக்கலாம் ஸோ ஆர் ஸோ அது வந்து ரேண்டமாக வரும் அதாவது நான் சொன்ன மாதிரி கோடிங்ல அந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது அதனால நாங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது எல்லாருமே யூஸ் காடி ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போய் இந்த கோடை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப எவ்வளோ சி இதில் மாற்றினா தான் நான் ரன் பண்ணி பார்க்குறேன் திரும்ப வருது ஏறரு ஓகே ஸோ எவ்வளோ சீக்கும் இதுக்கும் எவ்வளோ கஸ்டம் டாட் பை அப்படின்றத கொடுத்தோம் ஸோ இருந்தாலும் எரர் வருது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மாறுதல்கள் பண்ணோம் ஸோ எஃப்பில் ஒரு சின்ன மாறுதல்கள் பண்ணோம் ஸோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன்று ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது அந்த இதை கொடுத்துருக்கோம் ஸோ பெட்டர் இதை இப்படியே காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ரெண்டும் ஒரே இதானே ஏன்னா என்ன மாறுதல் நடந்திருக்குன்றது தெரியாது ஸோ இதை இங்கே கண்ட்ரோலியே ஏன்னா அந்த வச்சிருக்க டைரக்டரி கூட தப்பாக இருக்கலாம் ஸோ காப்பி பண்ணி இங்கே எவ்வளோ கஸ்டம் கொண்டு போய்ட்டு செலக்ட் ஆல் பண்ணுங்கள் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு இதே தான் உங்களுக்கு டைனி சிஎஃப்ஜி எல்லாமே இதே தான் சரிங்களா இங்கே இது பேஸ் பண்ணியாச்சு பேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள் ஏறார் வருது அப்போ வந்து நம்ம நேற்று பண்ணது தான் கரெக்ட் இதில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த கோடை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஆடியன்ஸுக்கு சரிங்களா இதை நீங்கள் நான் கரெக்டாக பார்த்துக்குங்க இதில் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணேன் அதை நான் இதில் சொல்லாமல் விட்டுட்டேன் சரிங்களா ஸோ அது எந்த இடத்துல பண்ணேன்றதை மெயினாக நான் சொல்லிடுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட் டூ ஃபைன் இருக்குது இங்கேயும் வந்து பாயிண்ட் டூ ஃபைன் இருக்கும் இது இந்த கோடிலருந்து தான் எடுத்தோம் ஆக்சுவலி கியூப்ல கியூப்லேருந்து தான் எடுத்தோம் சரிங்களா ஸோ இதை பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷம் அந்த டிடெக்ஷனை காட்டுங்க அந்த போர்டு இந்த ஒரு நிமிஷம் நீ உங்களை பெர்சன் டிடெக்ட் பண்றதை காட்டுங்க உங்களை பெர்சன் டிடெக்ட் பண்றதை மட்டும் காட்டுங்க ஆ காட்டுங்க ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் டிடெக்ட் ஆதான் கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கோங்க தூரத்தில் வச்சு இது பண்ணுங்க டிடெக்ட் ஆகா டிடெக்ட் ஆலோ அதை அக்யூரசி காட்டலை ஆமாம் இப்போ இதனால் ஒன்றும் கிடையாது இதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் த்ரெஸ்ஹோல்டில் வச்சுருக்கோம் இது இந்த வேல்யூ ஸோ அது வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலில் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வச்சுருக்கோம் ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல ஸோ இந்த டைரக்ட்ரியில் நான் எதுவும் தப்பு விட்ருக்கேனான்றதை பார்க்குறேன் சரிங்களா ஸோ எவ்வளோ கொகோடாட் நேம்ஸு அதுனால் ஓகே எவ்வளோ கஸ்டமில் YOLO V3 tiny.weights, டைனி டாட் வெயிட்ஸு so CFG, த்ரீ சிஎஃப்ஜி ஸோ சிஎஃப்ஜி சிஎஃப்ஜியில் த்ரீ 1, த்ரீ டுவெண்ட்டி சப்டிவிஷன் ஒன்று ஒன்று இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ கொக்கோ டாட் நேம்ஸ் எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம் ஸோ கொக்கோ டாட் தான் வந்திருக்கு ஏன்னா அந்த நேம்ஸ் தப்பாக இருந்தால் கூட அது இதாக இருக்கும் ஸோ நேற்று பண்ணதை நான் காட்டுறேன் ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம்

ஓகே ஏன்னா நமக்கு அந்த தப்பு தெரியணும் எங்க நம்ம தப்பு விடுறோம்ன்றது தெரியணும் ஸோ திரும்பி அதை ஒரு நிமிஷம் பண்ணி பார்ப்போம் இங்க நீங்க அதை காட்டுங்க செல்போன் காட்டுதா அந்த போர்டை காட்டுங்க அந்த ராஸ்பெரி பை போர்டை காட்டுங்க அந்த கேமரா வச்சு இதுல என்ன தப்புன்றத ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா அந்த ஓபிஜி தான் அதுக்கு எப்படியோ அந்த கோடுல ஸ்பெசிஃபை ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் காட்டுங்க இந்த ஒரு நிமிஷம் இல்ல நான் ஜூம் பண்ணிட்டேன் இந்த ஒரு நிமிஷம் நல்லா காட்டுங்க சோ இதுதான் அந்த போர்டா சரி அப்படியே உங்களை காட்டுங்க உங்களை காட்டுங்க உங்களை காட்டுங்க ஓகே இது வந்து இதில் எடுக்குது இதில் எடுக்காமல் போகுதுன்னா நம்ம அப்படி அன்கண்டிஷனலாக சொல்லக்கூடாது சரிங்களா இதில் ஏதோ ஒரு எரர் இருக்கு அதை கண்டுபிடிப்போம் வாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் சரியா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ கஸ்டமுக்கு போவோம் எங்கே இருக்குது எவ்வளோ கஸ்டமுக்கு போயிட்டு இந்த எவ்வளோ கஸ்டம் டாட் பையன் எடுப்போம் இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் ஓபிஜே டாட் நேம்ஸ் இருக்கு ஆனா இங்க கொக்கோ டாட் நேம்ஸ் இருக்கு இதை நேம்ஸ் மாத்திரும் சிரிச்சிருவாங்க என்னடா இது இவங்க பேர் வைக்கிறதுல ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ட்டு கொடுத்தாச்சு மித்த இது எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த ஓபிஜே டாட் நேம்ஸ்ல தான் இந்த பிரச்சனை வருதான்றத கண்டுபிடிச்சிருவோம் சரியா சரியா இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துட்டோம் இந்த இடத்துலயும் பாயிண்ட் டூ ஃபைவ் இது எவ்வளோ கஷ்டம் தான் இந்த வெயிட்ஸ் சரிங்களா வேற எந்த இடத்துல எந்த மாறுதலும் பண்ணல சரிங்களா சோ இதை ரன் பண்ணுவோம் வந்துச்சா பால் வந்துச்சா டிடெக்ஷன் மட்டும் போடுங்களேன் டிடெக்ஷன் மட்டும் கொஞ்சம் போட்டு நீங்க உங்களை உங்களையும் போனையும் காட்டுங்க

இந்த ஓபிஜே டாட் நேம்ஸை கொடுக்கணும் இங்கே ஆறுன்னு கொடுக்கணும் ஸோ நான் என்ன பண்ணேன்ற ப்ரொசீஜரை முதல்ல இருந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் இங்கே பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுக்கணும் ஸோ இந்த கோடை நான் திரும்பியும் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன சொல்றீங்க கரெக்டா சரிங்களா அந்த கோடை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ஸோ இந்த பார்த்து எப்படி செட் பண்ண எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த டிடெக்ஷன் வந்து கொஞ்சம் அந்த போனை கொஞ்சம் இது பண்ணுங்க மூவ் பண்ணுங்களேன் எப்படி பாக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் டிடெக்ஷன் ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் தான் டிடெக்ட் ஆகுது ஸோ இதுதான் பையில ரன் பண்றது சரிங்களா இப்ப யோலோ வி ஃபை வந்து எப்படி டிடெக்ட் பண்ணணும்ன்றத நாளைக்கு பார்ப்போம் என்ன ஒரே ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடு வந்து இங்க வச்சிருக்கேன் சோ இதை எடுத்து அப்படியே ரன் பண்ணுங்க இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோடை ஏதோ மாதிரி ஆல்டர் பண்ணிருக்காங்க இங்க கோகோ டாட் நேம்ஸுக்கு அந்த கோகோ டாட் நேம்ஸ ஓபிஜே டாட் நேம்ஸ் மாத்திரம் இதுல நிறைய இது கண்டுபிடிக்கலாம் சரிங்களா யோலோ வி த்ரீ டைனில தான் இது ஒர்க் ஆகும் யோலோ வி த்ரீ டைனி நீங்கள் எந்த வெப்சைட் ஏன்னா நீங்கள் டவுட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க சார் எனக்கு ஒர்க் ஆகல ஒர்க் ஆகலான்னு நிறையா பேர் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஸோ இதை டா வெயிட்ஸ் ஃபைலு எல்லாத்தையுமே இருந்து டவுன்லோட் பண்ணுறதையும் நான் சொல்லிட்டேன் சரியா இதை மெயினாக வந்து டார்க் நெட் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணும் யோலோ வி த்ரீ டைனியை சரியா இப்போ இங்கே போனீங்கன்னா யோ கொகோடாட் நேம்ஸ் எங்கேருந்து பண்ணேன் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ அவருக்கு எவ்வளோ அது க்ளியராக டிடெக்ஷன் வருதுன்றதை பார்க்குறீங்க ஸோ ரிமோட் எடுத்திருக்கோம் ரிமோட்லேயே இந்த வேலையை முடிச்சிட்டோம் ஸோ நன்றி பால் ரொம்ப நன்றி டெமோ கொடுத்ததுக்கு நம்ம சேனல் காண்டி சரிங்களா இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது பண்ணி நீங்க உங்களோட அபிஷியல் ப்ராஜெக்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ரொம்ப நன்றி பால் நான் கேன்சல் பண்ணிடுறா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க